எப்படி இந்த உங்க ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சு? உங்கள் கோயிலுக்கு எப்படி வரணும், எந்த நாள்ல வரணும், இருக்க ஆலயத்துக்கு அம்மாவுக்கு வந்து நீங்க வந்து பாடணும்னு நினைக்கிறாங்க, எப்படி வந்து உங்களை அணுகிறதுன்னு? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க கங்கா சரணாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஜெயக்குமார் ஐயா வந்து பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஐயாவை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஐயா பத்தி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பகிரலான்னு இருக்கோம். ஐயா வந்து பாத்தீங்கன்னா, வந்து பல விதமான அம்மன் பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா பாடி வெளியிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பாடலும் மனம் உருகி அந்த அம்மனுக்காக வந்து அவ்வளவு வந்து ஒரு அர்ப்பணிச்சு வந்து ஒரு பாடலும் பாடியிருக்காரு. நம்ம கேட்கும் போது நேர்ல வந்து நம்ம அந்த பாட்டை கேட்கணும், ஐயா கிட்ட வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாம வந்து ஐயா வந்து கோயில் வந்து நம்ம கங்கை அம்மன் கோயில் அவ்வளவு அருமையா கட்டியிருக்காங்க. அம்மனை பார்க்கும் போது அப்படியே நம்ம அம்மனை கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு அருமையாக வந்து அம்மனை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து அழகாக வந்து பாத்தீங்கன்னா வந்து செஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு விஷயமா வந்து பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஐயா உங்கள் கோயிலுக்கு எப்படி வரணும், எந்த நாள்ல வரணும், இதெல்லாம் வந்து மக்கள் நிறைய பேர் உங்ககிட்ட கேக்குறாங்க. அதை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து எளிமையா இருக்கும். உங்களை எப்ப பாக்கணும், எங்க இருக்குன்னு நிறைய பேர் தெரியல கோயில் கரெக்டா எக்ஸாக்டா, நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓம் சக்தி கங்கா சரணம். உங்கள் அன்புள்ள ஜெயக்குமார் பூசாரி. நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர், நம்மளுடைய சகோதரர், நம்ம கங்கை அம்மனுடைய சக்தி பீடத்துக்கு வந்திருக்கிறார். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு ஏதோ ஒரு குறை இல்லாதபடி நல்லபடியாக வாழணும். அதனால நம்ம ஆலயத்தின் சார்பாக ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய இடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பந்தூர் கச்சிப்பட்டு கிராமம், அதாவது மணிமங்கலம் தாம்பரம் போகக்கூடிய வழியில தான் நம்ம ஆலயம் இருக்குது. இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த இடத்துல அருள்வாக்கு நடந்துட்டு இருக்கு. பௌர்ணமியில அம்மாவுடைய அருள்வாக்கு நடக்கும். அம்பாளுடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா விநாயகர், முனீஸ்வரர், பெரியாண்டவர், பெரியாயி, கங்கை அம்மன், காலபைரவர். காலபைரவர் வந்து நம்ம கந்திக்குப்பம் காலபைரவர் நம்மளுடைய ஆலயத்துல இருக்கிறார். அவருடைய வழிபாடுகளை நம்ம இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கோம். வருகின்ற மக்களுக்கு எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய வண்ணமா இந்த இடத்துல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 8 வயசுல இருந்து அம்பாள் என் மேல வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம். 22 வயசுல நான் அம்பாளுடைய புகழை பாடி வெளியே வர ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னால நான் அம்மாவுடைய ஆலயத்துல தான் அம்பாளுக்கு உடுக்க தட்டி பாடிட்டு இருப்பேன். இந்த அம்பாள் கிட்ட, அதாவது நாலு அந்த கருவறைக்குள்ள நான் பாடிய பாடல் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் முழங்கும்படி செய்தது என் தாயார் கங்காதேவியுடைய அருள் தான். இரண்டாவது நான் பாத்தீங்கன்னா, பேய் பிசாசு பிடிச்சவங்க, வீட்டில் நிறைய பிரச்சனை, செய்வன பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இது மாதிரி கடந்துள்ள கஷ்டம், ரொம்ப வறுமைக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்க. நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா உடனடியாக அது நிவர்த்தி ஆகிடும். நான் கொஞ்சம் இந்த பம்பை உடுக்கை வேலை இந்த கச்சேரியால் கொஞ்சம் வெளிப்பயணம் போகிறதுனால அருள்வாக்கில் உட்கார முடியல. அதன் பிறகு இப்போ அம்மாவுடைய அருள்வாக்கு பிரகாரம் பம்பை உடுக்கைக்கு போனாலும் சரி, அருள்வாக்கு வருகின்ற மக்களுக்கு இப்போ அருள்வாக்கு நம்ம ஆலயத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட ஊரில் இருக்க ஆலயத்துக்கு அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து பாடணும்னு நினைக்கிறாங்க, எப்படி வந்து உங்களை அணுகிறதுன்ட்டு தெரியாமல் இருக்காங்க. அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஐயா ஒன்றுமே இல்லை, என்னுடைய நம்மளுடைய சேனலில் நம்பர் கொடுத்துருக்குறேன். என்னுடைய நம்பர் வந்து யாருக்கும் கொடுத்ததில்லை, நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். லாஸ்ட் நம்பர் 30 வரும், 9944239930. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, அப்படி அந்த ஃபோன் எடுக்கலனா கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நேரடியாக வந்துடலாம். சுவாமி எங்கே இருப்பார் தெரியலையே, எந்த இடத்துல பார்க்க முடியுமோ, கச்சேரிக்கு போயிட்டு இருப்பாரோ, இல்லை பம்ப வேலைக்கு போயிட்டு இருப்பாரோ, இல்லை எங்கன்னா ஒரு ஒர்க்காக போயிட்டு இருப்பாரோ, எப்படி பார்க்கறது, நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டமே வேணாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் எதுவுமே பண்ண தேவையில்ல, நேரடியாக காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரலும் நம்ம கோயிலில் தான் இருப்பேன், நேரடியாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி இருக்கு, எப்படி இந்த உங்கள் ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சு? என்னுடைய ஆன்மீக பயணம் ஆரம்பித்ததுன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து அம்பாள் மேலே ரொம்ப பக்தியான, எப்படி சொல்கிறதுனா, அம்பாள் தான் என்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இது. எங்கே பம்பா தட்டினாலும், எங்கே பம்பா பாட்டு பாடினாலும், எந்த இடத்துல சுவாமி வர்ணித்தாலும், அதே மாதிரி எங்கன்னா பூஜை போட்டாலும், யார் வீட்டு அவங்க வீட்டில் பூஜை போட்டால் கூட, வாசலில் முனீஸ்வரம் பூஜை போடுவாங்க, பெரியாண்டூர் பூஜை போடுவாங்க, அதுமாதிரி இடத்தெல்லாம் வந்து சில வீட்டில் வந்து போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, பம்பாக்கெல்லாம் போகக்கூடாது, கோயிலில் அனுப்பக்கூடாது, நிறைய பேர் வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்கடான்னா, தெய்வத்தை தானே வழிபாடு பண்ணுறேன்னு நீ தைரியமாக போன்னு சொல்லுவாங்க. அதனால் அம்பாளுடைய வழிபாட்டில் சின்ன வயசுலேருந்தே அம்பாள் மேலே ரொம்ப பக்தி. அம்மாவுக்கு பூஜை பண்ணுறது, நானே தனியாக ஒரு வேப்ப மரம் வச்சு பூஜை பண்ணுவேன். அப்போ சின்ன வயசில் வச்ச வேப்ப மரம் தான் இப்போ கோயிலில் இருக்கிற தலைவிருட்சம். நம்மளுடைய ஆலய தலைவிருட்சமாக இருக்கிறது வேம்பு தான்.
வேப்ப மரத்துக்கு தான் பூஜை பண்ணுவேன். நானே மூணு செங்கல் வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, அம்மா அம்மான்னு வழிபாடு பண்ணேன். அப்புறத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே கங்கம்மா தான் என்னுடைய அப்பா மேலே இருந்தது. அதன் பிறகு எங்கள் அப்பா மேலே இருந்து வரத்தில்லை, அம்மா வரத்தில்லை, எங்கள் அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு, எனக்கு வேணாம்மா என் மேலே இருக்க தேவையில்லைன்னு எங்கள் அப்பா வந்து அதை நிறுத்திட்டார். அதன் பிறகு அம்மா என் மேலே ஒரு 8 வயசில் என் மேலே அம்மா வந்து நின்னாங்க. ஆனால் அம்மா என் மேலே வரத்தமில்லாம் நான் பக்தியாக தான் இருந்தேன். அதிலிருந்து இன்னும் அம்பாள் மேலே பித்து பிடிச்சிட்டேன். அம்பாளுடைய புகழை பாடுறதுக்கு நானே பாடுவேன், நானே எழுதுவேன். அப்போத்துலேருந்தே இது வெளி உலகத்துக்கு தெரியாத இருந்தது. அம்மா என்ன பண்ணாங்கடானா, என்கிட்ட மட்டும் அந்த 4 சிவத்துக்குள்ளே பாடினா போதாது, என்னுடைய சகோதர எப்படி சொல்கிறது, என்னுடைய சகோதரிகள் எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, அக்கா தங்க 5, 2, 7 பேர்னக்கூடிய சகோதரிகள் எல்லா ஆழத்தில் நீ பான்னுட்டு என்னை இந்த நிலைமைக்கு அம்மா என்னை உருவாக்கி விட்டுட்டாங்க. இதுதான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன செங்கலாக வச்சு அம்மனை கும்பிட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆலயமாக வந்து வளர்கிறதுக்கு எல்லாம் அந்த அம்மன் துணை தான். ஐயா, நம்ம ஆலயத்துக்கு வர்றதின் சிறப்பு என்ன ஐயா? நம்மளுடைய ஆலயத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தில் முழுக்க முழுக்க நிறைய பரிகாரங்கள் தான். அதாவது அம்பாளுக்கு வந்து பௌர்ணமியில் தேங்காவில் விளக்கு போட்டால் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம். ரெண்டாவது, எல்லா அம்பாளுடைய சன்னிதானத்திலையுமே துளசி என்பது அர்ச்சனைக்கு இல்லை, பெருமாளுக்கு மட்டும்தான் துளசி அர்ச்சனை. நிறைய கோயிலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம கங்கையம்மனுடைய ஆலயத்தில் இந்த இடத்துல சிறப்பு மட்டுமே துளசி அர்ச்சனை தான். கங்கை அம்மனுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு. ஏன்னா இது நாங்கள் எனக்கு வந்து மற்றவங்க சொல்லி இந்த அர்ச்சனை நடத்துனதில்லை. அதாவது அம்பாளை பிரதிஷ்டை செய்யும் போது ஒரு மூல மந்திரத்தை நம்ம பிரதிஷ்டை செய்கிற அந்த பிராமணவாள் சொல்லுவார், நம்மக்கிட்ட ஐயர் சொல்லுவாங்க, இந்த மூல மந்திரத்தை நீங்கள் மட்டும்தான் இதை எழுதிக்குங்க, இந்த கோவிலில் பிறந்த மூல மந்திரம், இதை வச்சுட்டு தான் அம்மா வந்து நீங்கள் பூஜை பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கோயிலில் வந்து அம்மா முதல்ல கொடுத்த அருள் வாக்கு துளசி, வில்வம், தாமரை, இந்த மூணு மலர்களால் அம்மாவை அர்ச்சித்தா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை தீரும் என்பது ஐதீகம். அதே மாதிரி பூசணிக்காய் விளக்கு ஏற்றுவாங்க. பூசணிக்காய் விளக்கு ஏற்றினாங்கன்னா அவங்களுடைய நிறைய கடந்துள்ள கஷ்டங்கள், பேய் பிசாசு பிரச்சனைகள் இது எல்லாம் தீரும் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆலயத்தில் முக்கியமான ஒரு பரிகாரம், முக்கியமான ஒரு பூஜை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கையம்மனுடைய ஆலயத்தில் அதாவது வருஷத்தில் ஒரு முறை, அதாவது அந்த அம்மாளுடைய பூஜை நாட்கள் ஆணி மாதத்தில், அம்மாவுடைய உற்சவ நாள், உற்சவ நாள்னால் காப்பு கட்டி உற்சவ நாளில் எத்தனை பேர் நம்மளுடைய கோயிலுக்கு வராங்களோ அத்தனை பேரும் துளசியை மாலையாக கட்டி வெத்தலை மாலை, துளசி மாலை, எலுமிச்சை மாலை அம்பாள் மேலே சாத்துவாங்க. அப்படி சாத்தும் பொழுது அவங்களுடைய பிரச்சனை தீரம் என்பது நம்மளுடைய கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு அம்மன் கோயிலுமே துளசி அர்ச்சனையும் துளசியால் பூஜையும் கிடையாது. ஆனால் நம்ம கோயிலில் துளசி அர்ச்சனை, செந்தாமரை, வில்வம் அர்ச்சனை நம்ம கோயிலில் உண்டு. அப்படி நம்மளுடைய ஆலயத்தில் இத்தனை அர்ச்சனைகள் செய்தாலும் சரி, ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பேர் கொண்ட பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் 7 வாரம் அம்மாவுக்கு வந்து 9 அகல் தீபம் ஏற்றினா அவங்களுக்கு எப்பேர் கொண்ட பிரச்சனையும் தீரும் என்பது உறுதியான ஒரு அம்மனுடைய அருள்வார். ஏன்னா நீங்கள் வந்து தான் பாருங்களேன் அம்மாவுடைய அற்புதம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எத்தனையோ கோயில் போயிருப்பீங்க, எத்தனையோ அருள்வாக்கு கேட்டிருப்பீங்க, எத்தனையோ இடத்துல போயிருக்கலாம். ஆனால் இதுவரையும் நான் யாருக்குமே இன்னும் இந்த மாதிரி அருள்வாக்கை பற்றி பேட்டி கொடுத்தது கிடையாது. மொதல் இன்றைக்கி தான் நான் பேட்டி கொடுக்குறேன், இனிமேல் நிறைய நான் பேட்டி கொடுப்பேன். ஏன்னா அம்பாவை பற்றி இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும், கங்கை அம்மன் வந்து இந்த இடத்துல அமர்ந்து, இந்த இடத்துல வளர்ந்து, இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் கடந்து இந்த இடத்துல அம்பாள் வந்து பதிகொண்டு அமர்ந்திருக்கின்ற அந்த பராசக்தி. நீங்களும் வாங்க, உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயக்குமார் ஐயாவோட சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம். சேனலுக்கு யாராவது சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கங்காசரணம். கங்காசரணம்.